This is Mr. V3. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம V3ல போல உங்களுக்கு இந்த டிஸ்ப்ளே பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். டியூக்ல தான் போறோம். டியூக் 200ல இன்னைக்கு சண்டே, நாளைக்கு வேற லாக் டவுன். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ நான் எடுத்திருந்தேன். என்ன வீடியோனா ஷார்ட் ஃபிலிம்க்கு லொகேஷன் பார்க்க போறேன்னு. அது இன்னும் நான் போடலை. அந்த லேக், இந்த லேக்கு தான் போட்டேன் நான். அதுக்கப்புறம் போடல. அதில் கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் கேட்காம இருக்கும். என்னன்னா என்னோட ஆடியோ வந்து ரெக்கார்ட் ஆகலை. ஆடியோ வந்து டபுள் மோட் இருக்கும். அதில் வந்து ஒன்று வந்து கேமரா மோடு, ஒன்று ஷார்ட் ஸ்மார்ட் அதாவது கேமரா மோடு, ஸ்மார்ட் ஃபோன் மோடுன்னு. அது என்ன ஆகிருக்குன்னா கேமரா மோடுக்கு மாறிட்டுருக்கு. எப்படியோ கை தவறி அதை பட்டுருக்கு. நானும் அதை சரியாக கவனிக்கல. அதால் அது ரெக்கார்ட் ஆகாமல் ரெண்டு வீடியோ அப்படியே ரெக்கார்ட் ஆகாமலே இருக்குது. ஒரு வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் அப்லோட் பண்ணியாச்சு. இன்னொரு வீடியோ அப்படிதான் எடிட் பண்ணிட்டு அப்படியே வச்சுருக்கேன். போடலாமா வேணாமான்னு ஃப்ரெண்டு கேட்டதுக்கு அது போடாத, நல்லா இருந்தால் வாய்ஸ் நல்லா இருந்தால் போடு, இல்லைனா வேணான்னா. நான் சரியாக கவனிக்கவே இல்லை. கரெக்டாக இது வந்து தேர்ஸ்டே அந்த 12 மணிக்கு லாக்டவுன் போட்டாங்களா அப்போ எடுத்தது. அதை ஏதாவது வாய்ஸ் சரியாக கேட்கல அப்படின்னா மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா அன்றைக்கி வாய்ஸ் ஆடியோ சரியாக ரெக்கார்ட் ஆகலை. இன்றைக்கி ஒழுங்காக பார்த்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னா ஒன்றும் மேடை பக்கம் வரைக்கும் போயிட்டுருக்கோம். மேடை பக்கத்துக்கு ஏன் போகிறோம்னா ஒரு வேலையாக போகிறோம். என்ன வேலைன்னா பப்பி வாங்க போகிறோம். ஃப்ரெண்டு வந்து பப்பிலாம் சேல் பண்ணிகிட்ருக்கான். அவனுக்கு வந்து பப்பி ஏதாவது அவங்க கொண்டு வரணுமா. சரி அப்படியே இதையும் லாக் பண்ணிடலாமே சொல்லிட்டு டியூக்கில் லாக் பண்ணிடலாம் சொல்லிட்டு டியூக்கை எடுத்துக்கிட்டு வந்துட்டோம். இப்போ போயிட்டுருக்கோம். நாளைக்கு லாக்டவுன் ஃபுல்லாகவே என்ன நடக்க போகிறோம் தெரியல. நம்ம எப்போ லாங் போகலான்னு பிளான் பண்ணுறோமோ அப்போ தான் வச்சிடுறாங்க ஆப்பு. 12 மணி சண்டேக்கு ஃபஸ்ட்டு ஆப்பு வச்சாங்க. சண்டே தான் நம்ம போகிறது. சண்டேக்கு ஃபஸ்ட்டு ஆப்பு. இப்போ அடுத்த ஆப்பு ஃபுல் லாக்டவுன்னு இன்னொரு ஆப்பு. என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. லாக்டவுன் முடியட்டும், என்ன பண்ணுறது. இன்றைக்கி பற்றி பேசுவோம். இன்றைக்கி அதான் நான் எடுக்கிற ஐடியாலே இல்லை. ஃப்ரெண்டு என்ன சொன்னால், ஏ இதே அப்படியே லாக் ஆகிடுறா அப்படின்னா சரி நல்லா தான் இருக்குது ஐடியா. டியூக்கில் நம்ம டியூக்கில் எடுத்ததே இல்லைன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட அந்த வண்டியை பிடுங்கிட்டு கேமரா எடுத்து மாட்டிக்கிட்டு இப்போ கிளம்பி வந்தாச்சு. நாய்க்குட்டி என்ன நாய்க்குட்டின்னு கூட எனக்கு தெரில. ஏதோ பப்பி எடுக்கணும்னு மட்டும் சொன்னால் அப்படியே நான் கிளம்பி வந்துட்டேன். எடுத்துகிறது தான் எனக்கே தெரியும் என்ன பப்பி அதுன்னு. லாக்டவுனில் என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. வீடியோ எப்படியாவது அந்த முன்னாடி எடுத்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா இதுக்கப்புறம் இது சேனலை நம்ம சேனலில் வீடியோவாக போட்டுக்கிட்டே இருக்க போகிறோம், தினைக்கும் அதை போட்டுக்கிட்டே இருக்க போகிறோம் அப்படின்னு சொன்னேன். வீடியோ போட்ட மாதிரி தெரியல. லாக்டவுன் தான் தினைக்கும் போட்டாங்க தொடர்ந்து. அந்த வீடியோ போன வீடியோவில் என்ன சொல்லியிருப்பேன்னா நான் வந்து ஷார்ட் ஃபிலிம் அதான் முன்னாடி ஒரு இந்த வாய்ஸ் சரியாக கேட்காதனால நான் இப்போ சொல்கிறேன். அதில் தெளிவாக கேட்கலன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். என்னன்னா நான் நடுவில் ஒரு வேலைக்கு போகிறேன் சொல்லியிருந்தேன். அது வேலை என்னென்னா ஒரு படத்தில் அசிஸ்டண்ட் ஆர்ட் டைரக்டராக இருந்தேன். அந்த படம் முடிஞ்சு வேலை முடிஞ்சு வெளில வந்தேன்னு சொன்னேன். படத்தில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகி தான் நானே வெளில வந்தேன். என் பேர் போட்டாங்கன்னா அந்த படம் பேரும் இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணுனதும் நான் காட்டுறேன். இல்லைன்னா அப்படியே அதை விட வேண்டாம். அந்த ப்ராப்ளம் என்ன ஆச்சுன்னு நான் அப்புறமா சொல்கிறேன். நம்ம எங்கள் வீட்டுக்குள்ளேயே உட்கார வேண்டியது தான். வேறு வேலை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அண்ணா அப்படியே ஏறி இடிச்சிடுற மாதிரியே வராது. கூட கேட்டு பார்த்தோம்னா சவுண்டு கேட்குதா. வண்டி சவுண்டு செம்மையாக இருக்கும்ப்பா. டியூக்கில் டியூக் 200 இது. நான் அவ்வளோ டியூக் ஓட்டினதே இல்லை, இப்போ தான் ஓட்டுறேன் இவ்வளோ தூரம். நான் V3 R15 V2 ஓட்டுவேன். V3 ஓட்டியிருக்கேன். ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து KTM இவ்வளோ லாங் கொண்டு வர்றது. இதோ இந்த பப்பி வாங்க தான் வந்தோம். பப்பி அப்பா எத்தனை மந்த் ஆச்சு இது? 30 டேஸா? டேஸ் கணக்கு 30 டேஸ் தான். பீகிள் பப்பி இது. இப்போது வாங்கியாச்சு. மெடிசன்லாம் கொடுத்தாங்க. சர்லாக் தான் இப்போ சாப்பிட்டுட்ருக்காராம். வெயில் வேற அடிக்குது. சீக்கிரம் வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். சரிவா அப்படியே எடுத்துகிட்டு கிளம்பா. எங்கே போகிறேன்னா கூம்ஸ் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். அவன் வீட்லேயும் ஒரு டாக் இருக்குது. அதுவும் முடிஞ்சால் நான் காட்டுறேன். ஏன்னா இவனோட இப்போ பப்பி விட்டான்ல,
அவன் வீட்டில் இருந்தான் டாக், அவனுக்கு அவன் கொடுத்தான். அவனோட வீட்டில் ஒரு டாக் இவன் வச்சுருக்கான் பாக்ஸை, அது அதோட குட்டி தான் இப்போ அவன் வச்சுருக்கான். அது எவ்வளோ பெருசு இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். குட்டினா குட்டின்னு நினச்சிக்காதீங்க, அது பெருசு. வாடா வெளில திறந்து தோ, இதுதான் அந்த நாட்டி நாய் குட்டி. எத்தனை மந்த்து வே எகிர வெகு கடிச்சிட கடிச்சிட போறாடா டே. தீருங்க, தண்ணி குடிச்சிட்டு வருவான். வாடா வா வா வாடா. டேய் உன்னை பார்க்கறதுக்கு நான் வந்திருக்கேன்டா. இங்கே பார், இங்கே பார், இங்கே பாருடா. ஒரு இடம் நிற்கிதா இது? இங்கே வாடா, இங்கே வாடா. சரி ஓகே, அப்படியே கிளம்புறேன். கையில் நாஸ்தி வேணாம் வேணாம், இதே போதும். சரி ஓகே நாட்டி, டாடா. ஏய் எங்கடா மதிக்கிற, எங்கெங்கேயும் சுற்றுதுரா அது பாட்டிக்கு. சரி எடு வண்டி எடு போகலாம். ஓட்டு வேணாம். டாடா நாட்டி, டாடா டாடாடா, பாய்டா டாடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்தோம். பப்பி எடுத்துகிட்டு ஃப்ரெண்டோட அப்படியே வீடு பக்கத்தில் தான் வந்து இங்கேயும் வந்து அவனையும் பார்த்துட்டு ஃப்ரெண்டை கிளம்பிட்டு அப்படியே வீட்டுக்கு போகும்தான். சம வெயில், டைம் என்னன்னு தெரில. நாளைக்கு லாக்டவுன் சொன்ன மாதிரி, லாக்டவுன் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. எப்போ லாக்டவுன் முடிப்பாங்கன்னு தெரில. ஓகே, வணக்கம் பிறகு சொல்கிற மாதிரி தான் இந்த வீடியோ முடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஆனால் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. போன வீடியோவில் இதை நிறைய சொல்லியிருப்பேன், ஆனால் அதை வாய்ஸ் கேட்காத காரணத்தான் இப்போ மறுபடியும் சொல்கிறேன். ஓகே ஓகே ஓகே, டாடா டாடா டாடா.